அனைத்து என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றோடு என்னுடைய மாடு 7வது நாள் எங்களது கண்ணிலே தென்படவில்லை. ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வேறவங்க ஃபோன் பண்ணிலாம் சொல்லலை, ஆனால் அங்கேனா பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு மட்டும்தான் சொல்லிக்கிட்டுருக்காங்க. நைட்டு கூட மணி சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த சுத்து வட்டாரம் ஃபுல்லாக சிவகங்கை மாவட்டம் பக்கத்து ஊர் இருக்கிற ஊர் எல்லாம் இரும்பாடி எல்லா ஊருமே அலைஞ்சிட்டோம். இந்த ஏரியா ஃபுல்லாமே அலைஞ்சிட்டோம். 7 நாளாக ஒரு நாள் கூட நிம்மதியாக வீட்டில் தூங்கலை. பிள்ளை குட்டிகளோடு நாங்கள் பார்க்கல. ரொம்ப பாசமாக வளர்த்தேன் மாட்டை. எங்கள் கண்ணுகளோட பார்க்க முடியல. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு அதுதான் எனக்கு உலகம் அப்படின்ட்டு வளர்த்தேன். மன ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மாடு இல்லாதது யாரும் ஒரு அந்த ஊரில் நின்றுச்சு இந்த ஊரில் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கூட வரலை. அதை சொல்லி நம்ம குத்தம் இல்லை. பூரா வேலிக்கருவையும் இதுலேயும் இருக்குது. சும்மாவே என் மாடு கொஞ்சம் வெறிக்கும். யாரும் ஆள் பழக்கங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் நைட்டு நைட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. நைட்டு நைட்டு சலங்க சவுண்டு கேட்குது வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பாசமாக வளர்த்தணும், அது உண்மையாக இருந்தால் குலசம் இருந்தால் எனக்கு கிடைக்கட்டும். இதுக்கு மேலே அலையிறதுக்கும் இது இல்லை. 7 நாளாக வேலையும் போச்சு, இப்போ கிடச்சிருமோ அப்புறம் கிடச்சிருமோ அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டும் சாப்பிடாமையும் அப்படி யாராச்சும் கண்ணில் தென்பட்டா சொல்லுங்க. அதோட தாய் வந்து எப்படி பாதுகாக்குமோ அதை விட டவுல் மடங்குலேருந்து நாங்கள் பாதுகாத்துட்டு வர்றோம். கண்ணிலே பார்க்க முடியல. வெட்டியாக மட்டும் போயிடாம எங்கே இருந்தாலும் அது நல்லா இருக்கணும்.